தமிழகத்தில் அதிகரித்து வரும் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய விடியாதிமுக அரசை கண்டித்து சென்னையில் அதிமுக மகளிரணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மகளிரணி செயலாளருமான வளர்மதி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா முன்னிலையிலும் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான கழக மகளிரணி நிர்வாகிகள், இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது தொடர்பான விவரங்களை நீங்க விரிவா பதிவு பண்ணலாம். வணக்கம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு சூழல் நிலவி வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல் 6 வயது குழந்தைகள் முதல் 60 வயது பெண்கள் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுவதோடு மட்டுமல்லாமல் பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாக கூறிதான் தற்போது அதிமுகவினர் திமுக அரசை கண்டிக்கும் விதமாக அதிமுக சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கழகத்தின் மகளிர் அணி சார்பிலும் இளம்பெண்கள் பாசறை சார்பிலும் நடைபெற்று வரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா அவர்களது முன்னிலையிலும் நடைபெற்று வரும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்து தற்போது இந்த விடியாதிமுக அரசுக்கு எதிரான கண்டன குரல்களை பதிவு செய்து வருகின்றனர். ஆட்சிக்கு வந்த நாள் முதல் 6 வயது குழந்தைகள் முதல் 60 வயது மகளிர் வரை பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் நடைபெறுவது ஒரு புறம் என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவி வருவதை கண்டிக்கும் வகையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான கழக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் இளம்பெண்கள் பாசறையைச் சேர்ந்த மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியாதிமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணி செயலாளர், மகளிர் அணி இணை செயலாளர், துணை செயலாளர் என மாநில மட்டுமல்லாமல் மாவட்ட அளவிலான மகளிர் அணி செயலாளர்கள், கிழக கிளை செயலாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கேட்டிருப்பதாக தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலும் ஊடகங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த நிலையில் தற்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் தமிழகத்தில் நிலவி வருவதாக தொடர் அறிக்கைகள் வாயிலாகவும் குற்றச்சாட்டுகள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் தெரிவித்து வந்த நிலையிலும் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு விடியாதிமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பது ஒட்டுமொத்த மகளிரின் குற்றச்சாட்டாக குமுறல்களாக இருக்கிறது. அண்மையில் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், திமுக சார்ந்த பொதுக்கூட்டங்களில் காவலில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு பாலியல் வன்புறவு தொடர்பான புகார்கள் காவல் நிலையத்திலேயே பதிவு செய்வது, டிஜிபியாக இருக்க டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளுக்கும் விடியாதிமுக அரசில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தொடர்பான புகார்கள் காவல் நிலையத்தில் பதிவாகிறது ஒரு புறம் என்றால் நகரங்கள் முதல் கிராமப்புறங்கள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளும் அதிக அளவில் இருப்பதை கண்டிக்கும் வகையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.